Hi everyone. இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கோம். கேள்வியை பாருங்க. A circuit containing 20 ohm resistor. A resistor இருக்கு and 0.1 microfarad. So microfarad இருக்கு which is capacitor in series. So seriesல வந்து resistor-உம் capacitor-உம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. To 230 voltage. So 230 voltage-ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. So இது வந்து resistor. The voltage, இது கெப்பாசிட்டர் உடைய வேல்யூ. சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஏசி சோர்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 100 ரேடியன் பர் செகண்ட், விச் இஸ் ஒமேகா. என்ன கேட்குறாங்க? த இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். ஸோ இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் வந்து என்னவா இருக்க முடியும்? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் எக்ஸ்சி, ரைட், மைனஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஓவர், இதுதான் நமக்கு வந்து இம்பிடன்ஸாக இருக்கக்கூடிய ஃபார்முல். இப்போ நமக்கு கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் தான் கொடுத்துருக்காங்க, இண்டக்டர் கொடுக்கல. அப்போது இண்டக்டர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜீரோன்னு எடுத்துக்கலாம், எனக்கு கொடுக்கலன்றதுனால. அப்போ எக்ஸ்சியோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இல்லை, எக்ஸ்சி நமக்கு கொடுக்கல. அப்போ எக்ஸ்சி அப்படின்றது என்ன? 1/ωc தான் எக்ஸ்சி. இங்கே வந்து எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸ்எல் இல்லை அப்படின்றப்ப எக்ஸ்சி மட்டும் இருக்கோ, அது ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இது ஸ்கொயர் ஆகும்போது இதுவும் ஸ்கொயர் ஆகிடும், இதுவும் ஸ்கொயர் ஆகிடும், கரெக்டு தானே? 1 ஸ்கொயர் இஸ் 1. அப்போ 1/ωன்றது என்ன? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, விச் இஸ் 100. அப்போ 100 ஸ்கொயரு அண்ட் தென் சி வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி, விச் இஸ் 0.1 மைக்ரோ. அப்போது 0.1×10⁻⁶ ஃபாரடை நான் எப்படி எழுதலாம்? 10⁻⁷ ஃபாரட்னு இன்னும் சிம்பிளாக எழுதலாம். அப்போ இங்கே 10⁻⁷ ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதுவோம்? திஸ் இஸ் 100 to the power ஸ்கொயர். இது என்ன ஆயிடுச்சு? 10⁻⁴ மாறிடுச்சு, -14 மாறிடுச்சு. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகிடும்? 10⁴ அப்படின்னு இருக்கும், இது 10⁻⁴ இருக்கும். அப்போ இதை ஆட் ஆன் பண்ணும்போது 10⁻⁰ இருக்கும். அது மேலே போகும்போது என்ன ஆகிடும்? 10⁻⁰ மாறிடும். இது மட்டும்தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துல இது ஆர் இருக்குது. ஆர்ன்றது என்ன? 20. அதை ஸ்கொயர் பண்ணுறோம், 20 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் தான் இல்லையே, எக்ஸ்சி மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்சி உடைய ஃபைனல் வேல்யூ தான் 10⁻⁰. இது வந்து நான் ஸ்கொயர் பண்ண வேல்யூ தான். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இதை நான் ஸ்கொயர் ரூட்டு விட்டு வெளியே எடுக்கிறேன்னா அது 20. இதை நான் ஸ்கொயர் ரூட்டு விட்டு வெளியே எடுக்கிறேன்னா அது 10⁻⁵. அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1, 2, 3, 4, 5. அப்போ இவ்வளோ வரும் ஹோம். அப்போ இது அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லலாம்? 10⁵ ஹோம் அப்படின்னு நம்ம சிம்பிளாக எழுதலாம். இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.